வணக்கம் தோழிகளே. இந்திய அரசு பெண்களுக்கு பல உரிமைகளை வழங்கியுள்ளது. இந்த உரிமைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். வாருங்கள். சம ஊதியத்திற்கான உரிமை. சம ஊதிய சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள விதிகளின்படி எந்த ஒரு சமமான வேலை அல்லது வேலையின் தன்மைக்கு ஏற்ப பணிபுரியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அதாவது சம்பளம் அல்லது ஊதியம் என்று வரும்போது முதலாளிகள் அல்லது மேலாண்மை செய்பவர்கள் பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. குடும்ப வன்முறைக்கு எதிரான உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 498 பிரிவின் கீழ் குடும்ப வன்முறைக்கு எதிராக குரல் எழுப்ப மனைவி அல்லது பெண் வாழ்க்கை துணை அல்லது வீட்டில் வசிக்கும் பெண்ணுக்கு உரிமை உண்டு. கணவர், ஆண் வாழ்க்கை துணை அல்லது உறவினர்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு எதிராக வாய்மொழியாகவோ, நிதி தொடர்பாகவோ, உணர்ச்சி அல்லது பாலியல் ரீதியாகவோ வன்முறை மற்றும் துன்புறுத்தும் செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஒரு பெண்ணை இரவில் கைது செய்ய முடியாது. குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அல்லது சூரிய உதயத்திற்கு முன் கைது செய்ய முடியாது. ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் இது முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட்டின், அதாவது நீதிபதியினுடைய உத்தரவின் பேரில் மட்டுமே சாத்தியமாகும். ஒருவரின் வீட்டில் யாராவது ஒரு பெண்ணை விசாரிக்க நேர்ந்தால் பெண் கான்ஸ்டபிள், அதாவது மகளிர் காவலர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் முன்னிலையில் தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. மெய்நிகர் புகாரை பதிவு செய்வதற்கான உரிமை. விர்ச்சுவல் கம்ப்ளைண்ட். எந்த ஒரு பெண்ணும் தனது புகாரை மெய்நிகர் முறையில் பதிவு செய்யலாம். இதில் அந்த பெண் மின்னஞ்சல் உதவியை பெறலாம். பதிவு செய்யப்பட்ட அஞ்சல் முகவரியுடன் காவல் நிலையத்திற்கு உங்கள் புகாரை கடிதம் மூலம் அனுப்பலாம். இதற்கு பிறகு காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி ஒரு கான்ஸ்டபிளை அல்லது காவலரை அப்பெண்ணின் வீட்டிற்கு அனுப்புவார். அவர் அறிக்கையை பதிவு செய்வார். ஜீரோ எஃப்ஐஆர் உரிமை. ஒரு பெண்ணுக்கு எதிராக குற்றம் நடந்தால் அப்பெண் எந்த காவல் நிலையத்திலும் அல்லது எங்கிருந்தும் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம். இதற்கு சம்பவம் நடந்த அவ்வட்டார காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜீரோ எஃப்ஐஆர் கொடுத்த பின்னர் குற்றம் பற்றி விசாரணை நடத்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பப்படும். இந்த வீடியோவிலிருந்து பெண்களின் உரிமைகள் பற்றிய சில தகவல்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறோம். இது போன்ற பல முக்கியமான தகவல்கள் தரும் வீடியோக்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.